தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன். இன்று பொதுக்காலம் 24 வாரம் செப்டம்பர் மாதம் 18 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தி வாசகம். பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1-3 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும், மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். 2020 செப்டம்பர் மாதம் 18 தேதி வெள்ளிக்கிழமை. இறை இயேசுவிலே அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் எதை செய்தாலும் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பெயர் விளங்க, மகிமை விளங்க அவற்றை செய்கின்ற பொழுது நாம் உயர்வடைகிறோம், வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு குடிகாரர் இப்படியாக சொல்கிறார், சுவாமி நீங்கள் எத்தனையோ முறை சொல்லிட்டீங்க, இந்த குடி பழக்கத்திலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை. உண்மையாக நான் முயற்சி செய்து பார்த்தேன், ஆனாலும் என்னால் முடியவில்லை. 1000 முறை முயற்சி செய்து விட்டேன், நான் தோற்று போய்விட்டேன். அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த குடிகாரர் சொல்வது மிகவும் உண்மை. அவருடைய சக்தியினால், ஆற்றலினால் அவருடைய அந்த குடி பழக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லை, வெளியே வர முடியவில்லை. ஆனாலும் இறைவனுடைய அருள் ஆற்றலோடு அவரால் நிச்சயமாக வெளிவர முடியும். புனித பவுலடியார் இப்படியாக சொல்லுகிறார், எனக்கு உறுதி ஊட்டுகிற இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய அருள் ஆற்றலால் எல்லாவற்றையும் செய்கிற ஆற்றல் எனக்கு உண்டு என்று அவர் கூறுகிறார்.
இன்றைக்கு அந்த குடிகாரர் இயேசுவுடைய அருள் ஆற்றலோடு முயற்சி செய்திருந்தார் என்றால் நிச்சயமாக அவரால் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட்டிருக்க முடியும். நாம் இன்றைக்கு அதைத்தான் செய்ய சிறப்பான வகையிலே அழைக்கப்படுகிறோம். எதை செய்தாலும் இயேசுவின் பெயர் விளங்க, அவருடைய மகிமை விளங்க நாம் செய்கின்ற பொழுது வெற்றி வெற்றி மேல் வெற்றி நமக்கு கிட்டுகிறது. என் பெயர் வேண்டும், எனக்கு மகிமை வேண்டும், என்னுடைய பெயர் ஊரெல்லாம் சொல்லப்பட வேண்டும் என்று எண்ணங்களோடு நாம் செய்கின்ற பொழுது நாம் தோற்று போகிறோம். ஒருவேளை சிறந்த வெற்றியை கூட நாம் பெறலாம், ஆனாலும் நிலைத்த வெற்றியாக அது இருப்பதில்லை, நாம் தோற்று போய் விடுகிறோம். இன்றைக்கு கடவுளுக்காக நாம் செய்கின்ற பொழுது, கடவுளுக்காக நாம் வாழுகின்ற பொழுது நிலைத்த வெற்றியை நம்முடையதாக மாற்றிக்கொள்கிறோம். இயேசுவை பின் சென்ற சீடர்கள், அவரோடு இருந்த அந்த பெண்கள் தங்களுக்குரிய எல்லாவற்றையும் விற்று இயேசுவின் பணிக்காக செலவு செய்தார்கள். அவர்கள் இயேசுவனுடைய அருள் ஆற்றலோடு இயேசுவுடைய வாழ்வோடு தங்களை இணைத்து கொண்டார்கள், வெற்றியடைந்தார்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நாமும் அதைத்தான் செய்வதற்காக சிறப்பான வகையிலே அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் ஜெபிக்க தொடங்குகிற பொழுது, யாராக இருந்தாலும் சரி, எத்தனை பேராக இருந்தாலும் சரி, நாம் குடும்பமாக அமர்ந்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து கரங்களை உயர்த்தி இறைவனை நோக்கி நாம் ஜெபிக்க தொடங்குகிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய குடும்பங்களில் மாற்றங்கள் வருகிறதை பார்க்கிறோம், பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதை பார்க்கிறோம், தீய சக்திகளிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவதை உணர்கின்றோம், தீமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய குடும்பங்களிலிருந்து வெளியேறுவதை உணர முடியும், ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகுவதை, சமரசங்கள் ஏற்படுவதை, அன்பு உறவு வளர்வதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இதுதான் ஜெபத்தினுடைய மாபெரும் விளைவு. இன்றைக்கு நாம் ஜெபிக்க தொடங்குவோம், இயேசுவுடைய வாழ்வோடு நம்முடைய வாழ்வை ஐக்கியப்படுத்தி கொள்வோம், நம்முடைய வாழ்வை அவருக்காக அர்ப்பணிப்போம். அர்ப்பணிப்போடு நாம் எதை செய்தாலும் நாம் நிறைந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அதே அர்ப்பணிப்பு இயேசுவுக்காக என்று மாறுகிற பொழுது நமக்கு ஆசீர்வாதமாக அது மாறுகிறது. இந்த சிந்தனைகளோடு கூட இன்றைய திருப்பள்ளியிலே திருச்சடங்குகளிலே நாம் பங்கெடுப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமாக. தந்தை இறைவா, அருமையான இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம், ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே உம்முடைய அருள் ஆற்றல் விளங்கும்படியாக மன்றாடுகிறோம். நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய பெயர் விளங்க, உம்முடைய மகிமை விளங்க செய்யும்படி எங்களுடைய உள்ளங்களை நீர் தூண்டியருளும். எங்களுடைய குடும்பத்தை நீர் நிறைக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய அருளால், உம்முடைய ஆற்றலால், உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிறைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஆண்டவரே, சுழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.